இந்த சந்திராபீடனோட திக்விஜய யாத்திரா பார்த்துட்டு இருக்கோம். அவனுடைய பலம், அதாவது சைன்யம், சைன்யத்தினால கலப்பின தூஷியானது போய் ஆகாசம் வரையில் அது வந்து வியாபிச்சு இருந்துருக்கு. அந்த ஆகாசத்துல இன்னொரு ஒரு பூமி இருக்கிற மாதிரி இருந்தது அந்த தூஷி படலம் அப்படின்னு சொல்லி ரஜோமிஷேன இது பார அவதாரணார்த்தம் இந்த பூமியானவள் எனக்கு எக்கச்சக்கமான பாரம் இருக்கு, இதை எப்படி குறைக்கிறதுன்னுட்டு நேரம் சொர்க்கலோகத்துக்கு போய் அவ முறையிடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சார் அந்த இடத்துல. பார அவதாரணார்த்தம் அமரலோகம் ஆருரோக ரஜோமிஷேன மகி அப்படின்னு சொல்லி முடிச்சார். இப்போ இந்த அடுத்த பேராகிராஃப் இருக்கே, இந்த இடத்துல வந்து வைஷம்பாயனன் என்ன சொல்றாருன்னா, வாட் இஸ் த ஃபியூட்டிலிட்டி ஆஃப் திஸ் கேம்பெயின்ங்கிறார். நீ இப்பேற்பட்ட ஒரு ஆர்மியை வச்சுருக்க ரைட்டு தான் இல்லைன்னு சொல்லலை, பட் இட் இஸ் ஃபியூட்டைல். ஏன்னா எல்லா இடங்களையும் எல்லா தேசங்களையும் எல்லா ராஜாக்களையும் ஏற்கனவே தாராபீடன் வந்து ஜெயிச்சுப்பிட்டான் அப்படின்னு சொல்லி வைஷம்பாயனன் இப்போ சொல்ல போகிறான் இந்த பேராகிராஃப். அத்த தந்தீனாம் திஷி திஷி கர விவர வினீஹி ஸ்ருதைஹி சீக்கர ஆசாரைஹி ஹேஷ அரவ விப்ரகீர்ணைஹி ச வாஜீனாம் லாலா ஜல லவ ஜாலகைஹி உபஷமிதே ரஜசி. இருட்டா அந்த ரஜஸ்ங்கிறது தூசி, இப்போ எல்லா இடத்துலையும் தூசி வியாபிச்சு இருக்கும் இல்லையோ, அந்த தூசியை வந்து இப்போ இட் ஹேஸ் டு சப்சைடு. எதனால சப்சைடு ஆகிறது அப்படின்னா, உபசமிதே ரஜசி, அந்த தூசியானது அப்படியே அடங்கின பிறகு, அடங்கின பொழுது. எதனால் அடங்கித்துன்னா, அங்கே ஏராளமான யானைகள் தன்னுடைய துதிக்கையிலேருந்து அப்படியே சீக்கிரமான ஜலங்களுடைய திவிலைகளை கொட்டுறது. அதுக்கப்புறம் குதிரைகள் வந்து தன்னுடைய கனைத்தல்னால வாயிலேருந்து சலைவா கிளைவா எல்லாம் அங்கங்கே அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த ஸ்ப்ரெட் ஆகிறதுனால அந்த தூசி அடங்கி இருக்கு அந்த இடத்துல. சரியா? தந்தினாம் யானைகளின் திசி திசி ஒவ்வொரு திக்குகளிலும், அத திசி திசி எல்லா திக்குகளிலும், தந்தினாம் யானைகளினுடைய கர விவர துதிக்கையின் ஓட்டை, அந்த ஓட்டையின் வழியாக வினிசிறுதைகி வெளிவந்த. ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது வந்து நிசிறுதைகி ஷீகர ஆசாரைஹி. ஷீகர ஆசாரைஹின்னா ஜலத்தினுடைய ஆசாரம், ஸ்ப்ரே, அந்த திவிலைகளின் ஒரு இது இருக்கே, ஸ்ப்ரேயிங் இருக்கே, அந்த ஸ்ப்ரேயிங்னால. அதுக்கப்புறம் ஹேஷா ரவ விப்ரகீர்ணைஷ்ட, இந்த குதிரைகள்லாம் வந்து கணக்கிறதுனால அது வாயில இருக்கிற சலைவா வந்து வெள்ள தெரிக்கிறது, ரைட்டா? ஹேஷா ரவ, ஹேஷா ரவன கனைத்தல், அந்த கனைத்தலினால் விப்ரகீர்ணைஹி வெளிவரப்பட்ட ஆர் ஸ்ப்ரெட் பண்ணப்பட்ட பரவின வாஜினாம் குதிரைகளின் லாலா ஜலம்ங்கிறச்சே சலைவா, அந்த லாலா ஜல லவ துளிகள், அந்த துளிகளின் ஜாலகைகி நெட்டு, ஒரு நெட்டு மாதிரி ஏராளம் குவியல். ஓகே, அந்த எச்சலினுடைய ஒரு திவிலைகளின் குவியல்கள் இருக்கே கூட்டம், அந்த கூட்டத்தினால் எதனுடைய எச்சல்னா குதிரைகளின் எச்சல், அது எதனால வந்து பரவப்பட்டிருக்குன்னா ஹேஷாரவம், வாயில இருக்கிற சலைவா, அது வந்து கணக்கெரிச்சு அந்த சலைவா வெள்ள தெரிக்கிறதான். இதனால என்ன ஆறுது இப்போ? உபசமிதே ரஜசி. அங்கே என்ன இப்போ தூசி கிளம்பித்துன்னா சாயந்தர வேளையில் வாசல் தெளிப்பா, காலங்காலத்தில் அந்த வாசல் தெளிக்கிறது அதெல்லாம் வந்து இந்த காஞ்சது மண் வந்து உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுனால அந்த இடத்துல வெறும் கோலம் போடுற இடத்த மாத்திரம் தெளிக்க மாட்டா, பூரா பெரிய இடமா தெளிப்பா வாசல் தெளிக்கிறது, ஸோ தட் அந்த தூசி வராதுன்னு. தூசியை அடக்கிறதுக்கு ஜலம் தெளிக்கிறது. அது இங்கே சைன்யத்தில் என்ன ஜலம் வரும்? யானைகளோட துதிக்கையிலிருந்து வர்ற ஜலம், இந்த குதிரைகளோட வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு ஜலம். அதனால வந்து இந்த சேனைகள்னால கலப்பப்பட்ட தூசியானது உபசமிதே சதி, அது அப்படியே அடக்கப்பட்டது பட்ட பொழுது. அப்புறம் புனகா புனக உபஜாத லோகாசு திக்ஷு சாகர சலிலாதி சலிலாதி சலிலாத் சலிலாதிவ உன்மக்னம் ஆலோக்கிய தத் அபரிமாணம் பலம் உபஜாத விஸ்மயஹ சர்வதஹ தந்த திருஷ்டி வைஷம்பாயன
வைஷம்பாயனஹ சந்திராபீடம் அபபாஷே. ஆபபாஷே. ஆமா அபபாஷே அபபாஷே. இப்போ புனஹ உபஜாத ஆலோகாசு திக்ஷு, புனஹ மறுபடியும் திக்ஷு இந்த திக்குகளெல்லாம் ஆலோகாசு உபஜாதாசு. ஆலோகம்னா வெளிச்சம். இந்த தூசி அடங்கின உடனே எல்லா திக்குகளும் நன்னா பளிச்சுன்னு தெரிஞ்சுது. தே பிகேம் விசிபிள் அகெயின் அர்த்தம். உபஜாத ஆலோகாசுனா தே பிகேம் விசிபிள், எது எல்லா திக்குகளும். அந்த மாதிரி திக்குகள் தெரிய ஆரம்பித்த சமயத்தில் இந்த பலம் சைன்யம் இருக்கே அது பார்க்கறதுக்கு அப்படியே சமுத்திரத்திலேருந்து வெளிவந்த மாதிரி இருந்துதான். அப்படி ஒரு அளவிட முடியாத ஒரு சைன்யம் அங்க இருந்தது. சாகர சலிலாது, சாகரத்தினுடைய ஜலத்திலிருந்து உன்மக்னம் இவ வெளிவந்தது போல். மக்னம்னா முழுகி இருக்கு, உன்மக்னம்னா வெளிவந்தது. As if it has been emerged from the oceans, the waters of the ocean. ஓகே. ஸோ உன்மக்னம் இவ ஆலோக்கிய வெளிவந்தார் போல் பார்த்துவிட்டு, எதை வெளிவந்தார் போல் உன்மக்னம் இவ, தது அபரிமாணம் பலம் ஆலோக்கிய, அந்த அபரிமாணம் அளவில்லாத பலம் சைன்யத்தை ஆலோக்கிய பார்த்துவிட்டு. ரைட்டா. உபஜாத விஸ்மயா ஆச்சரியத்துடன் சர்வதா எல்லா இடத்திலும் தத்த திருஷ்டிகி கண் பார்வையை செலுத்தினவனான வைஷம்பாயனஹா வைஷம்பாயனன் சந்திராபீடம் ஆபபாஷே சந்திராபீடனிடம் கூறினான். என்ன கூறினான் என்ன கூறினான்? யோராஜ கிம் ந ஜிதம் தேவேன மகாராஜாதி ராஜேன தாராபீடேன யத் ஜம்ஷ்யசி ஜேஷ்யசி ஜேஷ்யசி சாரி ஒரு ஒரு நாலஞ்சு படிச்சிருங்கோ மீனிங் சொல்லிட்டு வந்துடுறேன். கா திசோ ந வசீகிருத்தாக யா வசீகரிஷ்யசி காணி துர்கானி ந பிரசாதித்தானி யானி பிரசாதயிஷ்யசி. இங்க காணி ரத்னானி ந உபஜிதானி யானி உபார்ஜயிஷ்யசி. யுவராஜ கிம் ந ஜிதம், என்னென்னதான் ஜெயிக்கப்படவில்லை, யாரால்? தேவேன மகாராஜ அதிராஜேன, மகாராஜான்னு யார் யாரெல்லாம் இருக்காளோ அவளுக்கெல்லாம் ஒரு அதிராஜா, தட் இஸ் கான்கரர் ஆஃப் ஆல் கான்கரர்ஸ், ஒரு சக்கரவர்த்தி மாதிரி. ஸோ சக்கரவர்த்தியா இருக்கக்கூடிய தாராபீடனால் என்னதான் ஜெயிக்கப்படவில்லை, எது துவம் ஜேஷ்யசி, எதை நீ ஜெயிக்க வேண்டும் என்பது இருக்கிறது. அவன் என்னென்னலாம் ஜெயிக்கல, நீ இப்ப போய் ஜெயிக்க போறேங்கிற ஃபியூட்டிலிட்டி தானே, வேஸ்ட், நீ இப்போ போகிறதுங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறார். ரைட். கா திசஹ, காஹா திசஹா ந வசீகிருத்தாக, எந்த திக்குகள் தான் வசீகாரம் பண்ணவில்லை, யாஹா வசீகரிஷ்யசி, அந்த திக்குகளை நீ போய் வசீகாரம் பண்ண வேண்டும், தன் வசப்படுத்த வேண்டும். எந்த திக்குகள் வசப்படுத்தவில்லை அந்த திக்குகளை நீ போய் இப்போ வசப்படுத்த போகிறாய். காணி துர்காணி ந பிரசாதிதானி, எந்த ஒரு கோட்டைகள் கைப்பற்றவில்லை, கைப்பற்றப்படவில்லை, அவைகளை நீ கைப்பற்ற போகிறாய். யானி பிரசாதயிஷ்யசி. ரைட்டா. காணி ரத்னானி ந உபார்ஜிதானி, எந்த ரத்னங்கள் சம்பாதிக்கவில்லை, சம்பாதிக்கப்படவில்லை, யானி உபார்ஜயிஷ்யசி, எதை நீ தேடி போய் இப்ப நீ சேர்க்கணுமோ. அப்புறம் அடுத்ததுல என்ன படிக்கணும்? கைஹி ந விரபித சிரசி பாலகமல குட்மலோகம் குட்மல கோமல தேவாஞ்சலிஹி பாலகமல குட்மல கோமல தேவாஞ்சலிஹி கைஹி ந திருஷ்டாக பாதபீட்டே சூடாமனய கைஹி ந பிரதிபன்னாக வேத்ரலதாக கைஹி ந அத்புதானி சாமராணி முதல்ல எந்த திக்குகள் ஜெயிக்கப்படவில்லை, எந்த தேசம் ஜெயிக்கப்படல, எந்த கோட்டையை பிடிக்கல, எந்த ரத்னங்கள் கிடைக்கல அப்படின்னுட்டு இன்னானிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் அத்தனத்தையும் சொல்லிட்டு இப்போ மத்த ராஜாக்களை பத்தி சொல்றீங்க. அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் யார் யாரு, எந்த ராஜாக்களினால், எந்த ராஜாக்கள் தான் உனக்கு சேவை புரியல, கைய கூப்பிட்டு தலையில வச்சுட்டு எந்த ராஜா உனக்கு சேவை புரியல. சோ கைஹி எவர்களால், எந்த ராஜாக்களால், சிரசி தலையில், பால
கமல இளம் தாமரையினுடைய குட்மல மொட்டுப்போல் கோமலகா மிருதுவாக இருக்கக்கூடிய சேவா அஞ்சலிகி. சேவைக்காக ஒரு கைகூப்புதல்ங்கிறது இருக்கே, அந்த கைகூப்புதலானது கைகி எவர்களால் ந விரச்சிதா, யாரதான் பண்ணல அப்படின்னா எல்லாரும் சர்வைகி விரச்சிதான்னு அர்த்தம் இல்லையா. கைகி யா எவர்களால் பாதபீட்டே, உன்னுடைய காலனுடைய பீட்டத்துல இந்த காலை வச்சுக்கிற ஒரு ஃபுட் ஸ்டூல் இருக்கோ இல்லையோ, அந்த ஃபுட் ஸ்டூல்ல சூடாமணியாக தன்னுடைய தலையில போட்டு இருக்கிற அந்த சூடாமணியினானது எவர்களால் தேய்க்கப்படவில்லை, ஓராஞ்சு பார்க்கல அப்படின்னா என்ன, காலை வணங்கணும்னுட்டு நமஸ்காரம் பண்றச்சு அந்த தலையில இருக்கிற சூடாமணியானது அந்த ஃபுட் ஸ்டூல்ல தேய்ச்சிருக்கா, கிருஷ்டம்னா அந்த ஓராஞ்சு பார்க்குற மாதிரி ரைட்டா. எல்லாருமே வந்து அவ தலை வணங்கியிருக்கான்னு அர்த்தம் இங்கே. கைகி எவர்களால் பாதபீட்டே உன்னுடைய காலுக்கு வைக்கப்படுகின்ற பீடத்தில் சூடாமணையாக சூடாமணிகள் தலையில் வைக்க அந்த ரத்னங்கள் ந கிருஷ்டாக தேய்க்கப்படவில்லை. கைகி வேத்திரலதாக ந பிரதிபன்னாக, எவர்களால் வேத்திரலதாகனா இந்த வேத்திரலதாங்கிறது பெரம்பு குச்சி, பெரம்பு குச்சியை யாருதான் வந்து பார்க்கல அப்படின்னா என்ன அர்த்தம், இங்க வந்து ராஜாவுக்கு வந்து இந்த பெரம்பு குச்சியை தூக்கிட்டு சில பேர் வந்து வேத்திரதாரியா நின்று இருப்பாளோ இல்லையோ, விலகு விலகு அப்படின்னு சொல்றதுக்கு நாலு பேர் இருப்பாளோ இல்லையோ, எல்லா ராஜாக்களும் உன்னுடைய அப்பாவனுடைய சபைக்கு வாசல்ல நின்று இருக்கா, அந்த வேத்திரலதாங்கிற அந்த பெரம்பு குச்சிய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கா இல்லையா. சோ கைகி எவர்களால் தான் அந்த பெரம்பு குச்சியானது அனுபவிக்கப்படவில்லை, பிரதிபன்னாக ஆர் எதிர்பார்க்க என்ன சொல்றது, தே ஹவ் நாட் என்கவுண்டர்ட் இட்னு அர்த்தம். எவ்ரிபடி ஹஸ் என்கவுண்டர்ட் தட்ஸ் இது அந்த பெரம்பு விலகுன்னு. ஆமா விலகு விலகு வெயிட்டிங் அபான் தி கிங்ங்கிறது தெரியுது as vassals. எக்ஸாக்ட்லி ரைட்டா. கைஹீன உத்தூதானி சாமராணி, யாரதான் சாமரம் வீசல்ல, உத்தூதானினா உத்தூதம்னா வீசப்பட்டது, எவர்களால் சாமரங்கள் வீசப்படவில்லை. கைகின உச்சரிதாக ஜெயசப்தாக, யாருதான் வந்து ஜெய ஜயா ராஜா அப்படின்னுட்டு சொல்லல, எல்லாரும் சொல்லியிருக்கா. ஏதேஹி தசரத தசரத பகீரதம் பகீரத பரத திலீப அலர்க்க அலர்க்க திலீப அலர்க்க அலர்க்க மாந்தாத்ரு பிரதிமாக குலாபி குலாபிமா குலாபிமானசாலினஹ சோமபாயினஹ மூர்தாபிஷிக்தாஹ பிருத்திவ்யாம் சர்வ பார்த்திவாஹ கூடாமணி பல்லவைஹி உத்வஹந்தி மங்கல்யாம் ஏதே இந்த ராஜாக்கள் இந்த பிருத்திவில இருக்கக்கூடிய அனைத்து ராஜாக்களும் சர்வ பார்த்திவாக பிருத்திவியாம் சர்வ பார்த்திவாக பவச்சரண ரஜ சம்ஹதின் உன்னுடைய காலடியில இருக்கக்கூடிய தூஷி இருக்கே, அந்த தூஷியினுடைய சம்ஹதி ஒரு ஒரு குவியல், உன்னுடைய கால் தூஷியின் குவியல் எப்படி இருக்கு, மங்கள்யாம் ரொம்பவும் அப்படியே மங்களகரமான அந்த ஒரு தூசி குவியல், அதை வந்து எவர்கள் தான் தன்னுடைய சூடாமணி பல்லவைகி உத்வகந்தி, எல்லாருமே சூடாமணி பல்லவைகி தன்னுடைய தலையினால அவ வந்து உத்வகந்தி தாங்கின்னு இருக்கா உன்னுடைய கால் தூசியல் ரைட்டா. அந்த ராஜாக்களுக்கு இதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ். இப்போ அந்த ராஜாக்கள் எப்பேற்பட்ட ராஜாக்கள், ரொம்ப சாதாரணம் கிடையாது, ஒவ்வொருத்தனும் ஒரு தசரதன் ஒரு பகீரதன் ஒரு பரதன் ஒரு திலீபன் ஒரு அலர்கன் ஒரு மாந்தாதா போருமா. தசரத பகீரத பரத திலீப அலர்க்க மாந்தாத்ரு பிரதிமாக, அவளை போல ஒப்ப இருக்கக்கூடியவா, அவள மாதிரி இருக்கா பாக்குறதுக்கு. குல அபிமான சாலினகா, தன்னுடைய குலத்து மேல அவளுக்கு அப்பேற்பட்ட ஒரு அபிமானம். இந்த அலர்க்கங்கிறவர் வந்து இதுல பாத்துட்டு இருந்தேன் புராணிக் என்சைக்ளோபீடியால, எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸையும் விட்டுட்டு தான் யோகியா போகணும்னு நினைச்சுட்டு அவர் வந்து துறந்து வரான் ராஜா. ஆனா ஒரு
ஒரு பெரிய யோகி, அந்த ஆசிரமத்திலே இருந்துட்டு ஒரு யோகியாக ப்ராக்டிஸ் பண்ணவர், தன்னுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் அடக்கினவர். அண்ட் எவனோ ஒரு பையன் வந்து கேட்குறானா, யாஜிக்கிறதுக்காக வரானா, ராமாயணத்தில் இருக்குன்னு போட்டிருக்கு. இவர் வந்து கண்ணையே கொடுத்துட்றாராம், கண்ணு வேணும்னு சொல்கிறான், கண் தன் கண்ணையே இப்போ எடுத்து கொடுத்துட்றார் அப்படின்னு. கிட்டத்தட்ட அந்த ஷிபி அவாளெல்லாம் மாதிரி எடுத்துக்கணும், பெரிய ஒரு ராஜாவா அலர்க்காவ. இப்பேற்பட்ட ராஜாக்களை போல் இருக்கக்கூடியவர்கள் குல அபிமான சாலினா, தன்னுடைய குலத்தின் மேல அவ்வளவு பெரிய ஒரு அபிமானம் உடையவர்கள், ஒரு ரெஸ்பெக்ட் உடையவா. சோமபாயினா, சோமயாகத்தை பண்ணவா, அதனாலதான் சோமத்தை குடிக்கிறவா, சோமயாகம் பண்ணி அந்த சோம இதை வந்து குடிக்கிறவா. ரைட். மூர்தாபிஷிக்தாக, எவ்ரிபடி ஹஸ் பீன் அ கிங். மூர்தாபிஷிக்தாகனா அப்படியே பட்டாபிஷேகம் பண்ணி இருக்கக்கூடிய ராஜாக்கள். அப்படி பிருத்திவியாம், இந்த பிருத்திவியில் இருக்கக்கூடிய சர்வ பார்த்திவாக எல்லா ராஜாக்களுமே சூடாமணி பல்லவைகி, தன்னுடைய சூடாமணி தலையில இருக்கக்கூடிய அந்த ஜுவல்லுங்கிற ஒரு பல்லவம், தளிர் போல இருக்கக்கூடிய அந்த ஜுவல்ல வந்து என்ன பண்றா, மங்கள்யாம். இது எதுக்குன்னா, அந்த பல்லவைகின்னு எதுக்கு போடுறேன்னா, புஷ்பத்துல இருக்கக்கூடிய அந்த பல்லவம் எதழ்கள் இருக்கே, அந்த எதழ்களுக்குள்ள எப்படி மகரந்தத்தை அந்த எதழ்கள் தாங்கிறதோ, அதுபோல இவாளுடைய தலையில இருக்கக்கூடிய சூடாமணிங்கிறது அந்த எதழ் மாதிரி. அந்த சூடா எதழில் இருக்கக்கூடிய மகரந்தம்ங்கிறது என்ன, ஓங் காலடி தூசி. ரஜகாங்கிறது ரெண்டுக்கும் அர்த்தம் போகும் இல்லையா, தூசின்னும் அர்த்தம், மகரந்தத்துக்கும் அர்த்தம், போலன் கிரெயின்ஸ். அதனால ஒரு பெட்டல்ஸ் எப்படி போலன் கிரெயின்ஸ் வச்சுட்டு இருக்குமோ அந்த மாதிரி உன்னுடைய இப்ப ராஜாக்களுடைய சூடாமணியில ஓங் காலடி மண்ணு அங்க இருக்கு, தூசி. அது எப்படி, மங்கல்யாம் ரஜகா. மங்கல்யாங்கிறது அந்த சம்ஹதிக்கு அட்ஜெக்டிவா போறது, தூசியினுடைய குவியல். அது அப்படியே மங்களகரமான அந்த தூசி குவியலை தாங்கிட்டு. அடுத்தது ஏதானி ச ச அபி அமீஷாம், அமீஷ அமீஷாம் ஆ அப்ளாவித அப்ளாவித தஷ திகாந்தரலான் திகாந்தரலானி சைன்யானி பவந்தம் உபாசதே ரதாஹி பஷ்ய பஷ்ய யஸ்யாம் யஸ்யாம் திஹி விக்ஷிப்யதே சக்ஷுஹ் தஸ்யாம் தஸ்யாம் ரசாதல தல பீ ரசாதல ரசாதலம் இவ உத்கிரதி ரசாதலம் இவ உத்கிரதி 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 சாரி ரசாதலம் இவ உத்கிரதி வசுதா இவ சூதே குகுப இவ வமந்தி ககனம் இவ வர்ஷதி திவச இவ சிருஜதி பலானி. இங்கே ஏதானி ச அமீஷாம் சைன்யானி பவந்தம் உபாசத்தே. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சைன்யம், அத்தனை சைன்யங்களும் இவனுக்கு அடிபணியக்கூடிய ராஜாக்களினுடைய சைன்யமும் வந்து சேர்ந்துருக்குங்க. ரைட்டா. ஸோ ஏதானி அமீஷாம் அப்படிங்கிறச்சே, முன்னாடி அந்த தசரத பரத பகீரத பிரதிமாக ராஜாக்கள் இருக்காளே அவர்களுடையன்னு அர்த்தம். அமீஷாம்ங்கிறச்சே அமீஷாம் இவர்களுடைய சைன்யானி சேனைகள், அந்த சேனைகள் எப்படி இருக்கு, அப்ளாவித தச திகந்தராளானி. அப்ளாவிதம்னா அப்படியே மூழ்கடிக்கிறதுன்னு அர்த்தம். இந்த இட் இஸ் ஃப்ளட்டிங் த ஸ்பேஸ் ஆஃப் ஆல் த டைரக்ஷன்ஸ். தச திசங்களினுடைய அந்தராளம் இருக்கே, அந்த ஸ்பேஸ் இருக்கே, பத்து திக்குகளினுடைய இடைவெளிகளை அப்ளாவித மூழ்கடிக்க செய்த சைன்யானி சைன்யங்கள் பவந்தம் உங்களை உபாசதே, அப்படியே உபாசிக்கிறது, சேவை பண்றது. ததா ஹி பஷ்ய பஷ்ய பாரு பாரு, இன்னும் பக்கத்துல வைஷம்பாயனை நின்றுண்டு பேசுற மாதிரி இருக்கு பாருங்க. த சிம்பிளிசிட்டி ஆஃப் தட் லாங்குவேஜ் இஸ் வாட் அமேசஸ் மீ. கான்வர்சேஷன் வரைச்சே எஸ்யாம் எஸ்யாம் திஷி விக்ஷிப்யதே சக்ஷு, எந்தெந்த திக்குல கண்ணானது அப்படியே கண் பார்வையானது செலுத்தப்படுகிறதோ, விக்ஷிப்யதேன்னா அப்படியே பார்வையை செலுத்துறேனோ, அந்தந்த திசைகள்ல அப்படியே இந்த பாதாளம் வந்து வெளிக்கொண்டு வர மாதிரி இருக்கு. வமதி இவன் அர்த்தம், இட் சீம்ஸ் ஆஸ் இஃப் இட் இஸ் வாமிட்டிங் த இது சைன்யங்கள், அப்படி ஸ்பில்லிங் ஓவர் மாதிரி இருக்குங்கிறது பாக்கிறதுக்கு. ரைட்டா. சோ ரசாதலம் உத்கிரதி இவ என்னத்த பலானி, அந்த பலானின்னு கடைசியில இருக்கிறது தான் வந்து த்விதியா பக்தியில இருக்கு, அதுதான் கர்மாங்க.
சரியா? அது ஒவ்வொன்றுத்தோடையும் இப்போ ஜாயின் ஆக போகிறது. எந்தெந்த திக்குகளில் சக்ஷுகு கண் கண்ணானது விக்ஷிப்பியதே, வேறவர் த கிளான்ஸ் இஸ் காஸ்ட். சரியா? அங்க தஸ்யாம் தஸ்யாம் திசி, அந்தந்த திசைகள் திசைகளில் ரசாதளம் இந்த பாதாளமானது பலானி உத்கிரதி இவ, சைன்யங்களை வெளிக்கொண்டு வருவது போல் இருக்கின்றன. வசுதா பூமியானவள், பலானி சூதே இவ, வசுதா பூமியானவள் இந்த சைன்யங்களை சூதே அப்படின்னா இது பண்ற பெற்றெடுக்கிறவள் போல் இருக்கிறாள் பூமி. ககுபகா, ககுபகா இது டிரெக்ஷன் இல்ல 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 யானை இல்ல, திக்குகள் சதுர் திக்கு இருக்கோ இல்லையோ அதுக்கு திக்குகளுக்கு ககுபுன்னு பேரு. அந்த ககுபக திக்குகள் பலானி இந்த சைன்யங்களை வமந்தி இவ, வெளிக்கொண்டு வருவது போல் இருக்கின்றது. புரியுறதா? ககனம் ஆகாசமானது பலானி வருஷத்தி இவ, சைன்யத்தை அப்படியே பொழியற மாதிரி இருக்கு ஆகாசம். திவசா நாளானது பலானி சிருஜதி இவ, இந்த சைன்யத்தை உற்பத்தி பண்றா போல் இருக்கிறது. எல்லாம் உத்பிரேட்சா, மகாபாரத சமர சங்கோபஸ்ய ஆத்யஹ க்ஷிதிஹ ஏஷஹ சிகர தேசேஷு ஸ்கலித மண்டலோத்வஜான் கணய கணயன் இவ குதூஹலாத் ப்ரமதி கதலிகா வன அந்தரேஷு மயூக மாலி. அபரிமித பல பர ஆக்ராந்த, அபரிமித எண்ணிக்கை இல்லாத அளவிட முடியாத பல சைன்யத்தினுடைய பர பாரத்தினால் ஆக்ராந்தா ஆக்கிரமிக்கப்பட்ட இந்த க்ஷிதிஹி பூமியானவள் மகாபாரத சமர க்ஷோபஸ்ய ஸ்மரதி அத்ய இது மன்யே. இது வந்து சேஷ சஷ்டி, மாதுஹு ஸ்மரதின்னு சொல்லுவோம் இல்லையோ, எக்ஸாம்பிள் சொல்லுவோம். காரகத்துல பார்த்தேன்னா ஷஷ்டிக்கு சேஷே ஷஷ்டின்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கறச்சே மாதுஹு ஸ்மரதிம்பர். மாதரம் ஸ்மரத்தின்னு கர்மா, அம்மாவை நினைக்கிறான் அவ்வளவுதான். மாதுஹு ஸ்மரத்தின்னு ஷஷ்டி போட்டு சொன்னோம், அம்மாக்கு சம்பந்தமான பல விஷயங்களை நினைச்சுக்கிறோம்னு அர்த்தம். எமோஷன் கிமோஷன் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றோம். அந்த மாதிரி இங்க என்ன சொல்றாருன்னா மகாபாரத சமர சங்கோபஸ்ய, மகாபாரத யுத்தத்தும்போது ஏற்பட்ட ஒரு கலக்கம் இருக்கே, அந்த கலக்கத்துக்கு சம்பந்தமான பலவிதமான விஷயங்களை பூமியானவள் இன்னைக்கு ஞாபகப்படுத்திக்கிறான்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறார் வைஷம்பாயன். ஏன்னா அப்பேற்பட்ட பலம் இங்க இருக்கு, அதனுடைய பாரத்தினால அப்படியே ஆக்கிரமிக்கப்பட்ட பூமி மகாபாரதத்தினுடையது நினைச்சுக்கிறான். ரெண்டா ஏஷா மயூக மாலி, மயூக மாலிங்கிறது சூரியன். சூரியன் இப்ப என்ன பண்றாருன்னா சந்தோஷமா எல்லா இடத்துலயும் அவர் சுத்துறாராம். எப்படி சிகர தேசேஷு ஸ்கலித மண்டலா, சூரியன் நல்ல பிரகாசமா இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா தூசி அடங்கிடுத்தோ சோ சூரியன் தெரியறான் இல்லையா. அதை வந்து எப்படி இவர் ஃபேன்சி பண்றாருன்னா உத்ரேக்ஷ பண்றாருன்னா சிகர தேசேஷு அந்த சிகரங்களில் சூரியனானவன் ஸ்கலித மண்டலா அவனுடைய அந்த சக்கரம் வந்து அப்படியே ஸ்கலிதம்னா இட் இஸ் டம்பிளிங். அந்த சிகரங்களெல்லாம் வந்து அந்த பிரகாசம் தெரியறது. ஸோ என்னமோ சூரியனுடைய மண்டலம் அங்கே அப்படியே சறுக்கி விழற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு சிகரத்துலையும் பார்க்கறதுக்கு. ரைட்டா? யூஸ்வலி பல ஒரு மவுண்டன் ரேஞ்ச் இருந்தது, அதுக்கு பின்னாடி அப்படி சூரியன் மேலே ஏறி வந்தான்னா அந்த மவுண்டன் ரேஞ்சஸ்னுடைய சிகரங்கள் எல்லாம் எப்படி பளிச்சு 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 பளிச்சுன்னு இருக்கும். சூரியனுடைய மண்டலம் அதை சுத்தி இருக்கக்கூடிய சக்கரமானது அந்த சிகரத்துல வந்து விழுந்த மாதிரி இருக்கான். சோ சிகர தேசேஷு சிகரங்களில் சிகர பிரதேசங்களில் ஸ்கலித மண்டலா அந்த சக்கரம் அப்படியே நழுவின சக்கரத்தை உடையவனாக இருப்பவன் மயூக மாலி. மயூக மாலின்னு மயூகாக கிரணங்கள், கிரணத்தினுடைய வரிசையை கொண்டவன் சூரியன். அவன் எதுக்காக அந்த சிகர பிரதேசத்துல அப்படி நின்றுட்டு இருக்கான் அப்படின்னா துவஜானு கணையன்னு இவ எத்தனை கொடி இருக்குன்னு எண்ணணும்னுட்டு இறங்கிற மாதிரி இருக்கான். துவஜானு கொடிகளை கணையன்னு இவ எண்ணுகிறவன் போல் குதூகலாது சந்தோஷத்தோட கதலிகா வனாந்தரேஷு வாழ மரத்தினுடைய அந்த வாழ
தோப்பு இருக்கே காடுகள், அதுக்கு நடுவுல அவன் வந்து சஞ்சாரம் பண்றானா, சஞ்சாரம் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற பிரமதி. அடுத்தது சர்வதா சித்திரம் எத் ஆத்ய விகடித சகல குல சைல சந்தி பந்தா சஹஸ்ரஷஹ சகலி சஹஸ்ரஷஹ சகலி பவதி பலபரேன தரித்ரி யத்வா பலபர பீடித வசுதா தாரண விதுரா ந சலந்தி ஃபனினாம் பத்யுஹு ஃபனாபித்தயஹ இதி. இங்க வந்து எனக்கு ஒரே சந்தேகம்தாங்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இப்பேற்பட்ட ஒரு சைன்யம் இந்த பூமி வந்து எப்படி தாங்கிறது, அதை தாங்கிட்டு இருக்கிற அந்த சேஷன் எப்படி வெலவெலத்து போய் தன்னுடைய பேலன்ஸை விடாம இருக்கான் அப்படிங்கிறது ஒரு விஷயத்துலதான் எனக்கு சந்தேகம்னு விட்டார். சர்வதா சித்திரம், எனக்கு வந்து இருக்கக்கூடிய சித்திரம்னு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, எது ந அத்ய, அந்த நங்கிறது பின்னாடி சேர்த்துன்றணும், ந சகலி பவதிங்கிற அந்த வர்போட சேர்த்துன்றணும். அத்ய இன்னைக்கு தரித்ரி இந்த பூமியானவள் பலபரேண சைன்யத்தினுடைய பாரத்தினால் விகடித சகல குலசைல சந்தி பந்தாக, இந்த குலசைலங்கள் பர்வதங்கள் குலபர்வதங்கள் இருக்கோ இல்லையோ, வசத்தியான பர்வதங்கள் ஹிமாலயாஸ் விந்தியா இந்த மாதிரி பர்வதங்கள் எல்லாம் அதெல்லாம் வந்து பூமியில ஒட்டின் இருக்கு, ரைட்டா, அதனுடைய ஜாயிண்ட்ஸ் இருக்கு. விகட்டித சகல, விகட்டித்தனா வெலவெலத்து போய், சந்திபந்தன ஜாயிண்ட்ஸ், எதனுடைய சந்திபந்தம், எல்லா குலசைல சகல குலசைல எல்லா குலபர்வதங்களினுடைய சந்தி பந்தம் இருக்கே, விகட்டிதா வெலவெலத்து போனவளான, அதாவது ஒரு சரீரம்னு எடுத்துட்டு சரீரத்துல கையினுடைய ஜாயிண்ட்னு எடுத்துக்கணும், அந்த மலைங்கிறது ஒரு ஆர்கன், அந்த ஆர்கன் வந்து அந்த பூமியில ஜாயின் ஆயிருக்கு ஒரு ஜாயிண்ட் வச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வெயிட்டை தூக்கறச்சு ஏன் அந்த ஜாயிண்ட்ஸ் வந்து வெல வளர்த்து போகலங்கிற என்ன சஹஸ்ரஷஹா ந சகலி பவதி, நூறு ஆயிரம் துண்டமா ஏன் இன்னும் உடையல அப்படின்னு எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு, இது ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிறார். அரே இப்போ பாருங்க, எது என்ன கா என் எதுன்னா, அத்ய இன்னைக்கு தரித்ரி பூமியானவள் பலபரேண சைன்யத்தினுடைய பாரத்தினால் விகட்டித வெலவெலத்து போனவளா சகல குலசைல எல்லா குலபர்வதங்களினுடைய சந்திபந்த விகட்டிதா ஜாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த மூட்டுகள் எல்லாம் வெலவெலத்து போனவளாக ஏன் இன்னும் சஹசிரஷா ஆயிரக்கணக்காக ந சகலி பவதி, துண்டு துண்டா போகல. அடுத்தது யத்வா அல்லது பணினாம் பத்யுகு பணா பித்தயா, பணினாம் பத்யுகு பணின பாம்புகள், பாம்புகளினுடைய பதி ராஜா யாரு, ஆதிசேஷன், பாம்புகளுக்கெல்லாம் வந்து இப்ப பத்தியா இருக்கக்கூடிய ஆதிசேஷனுடைய பணா பித்தயா, பித்தினா வந்து ஷவருன்னு அர்த்தம், பால், அந்த அவனுடைய பணங்கள் இருக்கே அந்த ஹுட்ஸ், அந்த படங்கள் எல்லாம் வந்து பாக்குறதுக்கு அப்படியே ஷவர் மாதிரி இருக்கு, ஏன்னா அந்த ஷவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா எல்லாத்தையும் தாங்கறதும் அந்த மாதிரி இந்த பூமியை தாங்கிட்டு இருக்கான் அந்த ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷனுடைய சுவர் போல் இருக்கக்கூடிய படங்கள் இன்னமும் கதம் ந சலந்தி, ஏன் அது இன்னும் வந்து அப்படியே ஆடலைங்கிறான், இன்னமும் ஸ்திரமா அப்படி நின்றுட்டு காத்துட்டு இருக்கேன், தாங்கின் இருக்கே பூமிய, அது எப்படி பலபர சைன்யத்தினுடைய பாரத்தினால் பீடித்த பீடிக்கப்பட்ட வசுதா பூமியை தாரண தாங்குவதனால் விதுரா வெலவெலத்து போய், விதுராகா வெலவெலத்து போய் இருக்கக்கூடிய பணாபித்தையா, அந்த படங்கள் சுவர் போல் இருக்கக்கூடிய படங்கள் ந சலந்தி, இன்னும் ஆடலியே, கிடுகிடு நடுங்கணுமா இல்லையா தலையில தூக்கி கரைச்சே, அதுதான் சர்வதா சித்திரம், இதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அடுத்த பாரா பெருசுமா? ஆமா பெருசு, நிறுத்தி போனோம்.